हेलो फ्रेंड्स वेलकम टू माय हब्स किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருப்பு இல்லாத அவசர சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பருப்பு இல்லாத சாம்பார் செய்ய போறோம் அதுக்கு நான் குக்கர்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இதோட நம்ம ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி இது மூணையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம குக்கரை மூடி வச்சி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்ல குக்கரை வச்சிட்டோம் ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி ஸ்டீம் போன உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு விசில் வச்சி ஸ்டீமும் போயிடுச்சு இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம நல்ல இத வச்சி கரண்டிய வச்சி ஓரளவுக்கு நல்ல மசிச்சி விட்டுக்கோங்க இப்போ நல்ல நம்ம மசிச்சி விட்டுட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து நல்ல நான் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதல ஊத்திக்கலாம் அப்புறமா எவ்வளவு தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியையும் இப்பவே ஆட் பண்ணிரலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டும் பொரியட்டும் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு ஒரே ஒரு வட்டல் போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த உரல்ல வந்து 4 பூண்டும் 4 வெங்காயமும் தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்படி தட்டி போடுறதால நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் நீங்க கட் பண்ணி போடுறதால போடுங்க ஆனா இந்த உரல்ல தட்டி போடுறப்ப நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் நல்ல ஒரு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதல தட்டி வேண்டியதா गम गम सूपरा पत्ते निमिषத்துல பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு 10 நிமிஷம் கூட ஆகாது திடீர்னு யாராவது வந்துட்டாங்க நம்ம உடனடியா செய்யணும் பருப்பெல்லாம் வேக வச்சு காயெல்லாம் கட் பண்ணி செய்யறது ரொம்ப சரமான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உடனடி சாம்பார் ரெடி பண்ணிரலாம் அது வந்து நீங்க சொல்லாம இதுல வந்து பருப்பு போடலங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சாம்பார் இதுல வந்து நீங்க வந்து கடலை மாவு போட விருப்பம் இல்லனா பொட்டுக்கடலை கூட நீங்க பொடி பண்ணி போட்டுக்கலாம் இத கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க फ्रेंड्स க்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பை फ्रेंड्स